சாப்பிடும் போது எடுத்து போடுற மாதிரி எதுவுமே இருக்காது. முக்கியமா குழந்தைங்க வந்து யூஷுவலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கும் போது சாப்பாட்டுல வந்து எடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி அரைச்சு கொடுக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அதனோட மொத்த சத்தும் அவங்களுக்கு போய் சேரும். அட் த சேம் டைம் அந்த புதினால வந்து எக்கச்சக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. இதுல வந்து கொத்தமல்லியில வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்கு. சோ இது எல்லாமே வந்து கீரை வகையை சேர்ந்தது அப்படின்றதால இதனோட மொத்த சத்துக்களும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம நம்மளுக்கும் வந்து சேரும். இப்ப கீ வந்து காஞ்சிருச்சு. சோ இப்ப வந்து நான் பாருங்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வறுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான், ரொம்ப டார்க்கா ப்ரௌன் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு 1 மினிட் நல்லா வறுத்துட்டு இந்த பேஸ்ட் வந்து நம்ம ஊத்திடலாம் சரிங்களா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட இந்த கரம் மசாலாஸ் எல்லாமே அழகா வறுபட்டுருச்சு. அடுத்தது வந்து இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நான் சேர்த்துட்டேன். அதோட வந்து தயிரும் ஆட் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊத்துன நெய் மொத்தமும் மேல வர அளவுக்கு பச்சை வாசனை போயிட்டு வறுபடணும் சரிங்களா.